எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஸ் நீ அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பவன் கல்யாண் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஐயப்பனு கோசியும் அந்த படத்தோடைய தெலுங்கு ரீமேக் பீம்லா நாயக். இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. பொங்கலுக்கு இந்த படம் தியேட்டருக்கு வர வேண்டியது. இந்த மூன்றாம் அலை வந்ததுனால இந்த படத்தை தள்ளி வச்சு பிப்ரவரி 25ஆம் தேதி தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அதில் குறிப்பாக இந்த படம் தள்ளி போனதுக்கு முக்கியமான காரணமே ட்ரிபிளார், அதுக்கடுத்து ராதேஷாம், இவங்க ரெண்டு பேரும் ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக தான் அந்த படத்தை தள்ளி வச்சாங்க. ஆனால் கடைசியில் எந்த ஒரு படமும் வரல, எல்லா படமும் தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த பீம்லா நாயக் மட்டும் பிப்ரவரி 25 தியேட்டருக்கு கொண்டு வராங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் வலிமை கனி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 படம் அந்த வாரம் வரப்போகுது. இந்த 2 தெலுங்கு படத்தினால வலிமை படத்துக்கு அந்த இடத்துல பெருசாக தியேட்டர் கிடைக்க போகிறதில்ல. அதிகபட்சமாக ஒரு 200 ஸ்க்ரீன் கிடைச்சாலே பெரிய விஷயந்தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பீம்லா நாயக் படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த படத்தோடைய ட்ரைலர் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்களா மேம்? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த பீம்லா நாயக் படத்தோடைய ட்ரைலர் உங்களுக்கு நாளைக்கு வரப்போகுது. பிப்ரவரி 25 படம் வரப்போகுது, எல்லாரும் அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து போலீஸ்க்கு ரெடி ஆகிட்டே இருக்க ஐலாண்ட் இன்னமும் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஒர்க்கே இருக்குது அப்படின்றாங்க. இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாமா? 2023 இந்த படம் தள்ளி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ டாக்ஸ் போயிட்டுருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம சிவகார்த்திகேயன் கெரியரில் மிகப்பெரிய பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு படம் இந்த ஐலாண்ட் மட்டும்தான். இந்த படம் ஒன்றுச்சுன்னா அவருடைய மார்க்கெட்டே எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐலாண்ட் படத்துடைய டீசர் நம்ம சிவகார்த்திகேயனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிளானுமே இல்லை, டீசர்லாம் வரப்போகிறதில்ல, மேபி எதனா சின்னதாக எதனா போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து ஒரு போஸ்டர் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரோபோ படத்தில் நம்ம சிட்டி போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸை இவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க போல், அதே மாதிரி தான் போட்டுட்ருக்காப்புல. ஆனால் போஸ்டரில் பெருசாக எதுவுமே இல்லை, அதாவது ரொம்பவே மொக்கையாக தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதாவது அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஏலியனும் நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஆனால் இந்த போஸ்டர் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்றதான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். படத்தோடைய பட்ஜெட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கேன், அவங்க இந்த படத்துக்காக எடுத்துகிட்டு இருக்க டைமும் ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ இந்த படம் வெளிவந்து அவங்களுக்கு லாபமாக அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம விமல் நடித்து இன்னைக்கு Zee5 ப்ரீமியர் ஆகிருக்க விலங்கு வெப்சீரீஸ், இந்த ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படமாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்பவே பெருசாக போச்சாமா, அதாவது இந்த படத்தோடைய ஸ்கிரிப்டே ரொம்ப பெருசாக போயிருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை 2 மணி நேரமோ இல்லை 2.5 மணி நேரமோ ஒரு படமாக எடுத்தால் நல்லா இருக்காது, நம்ம பெருசாக ஒரு வெப்சீரீஸாக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து தான் பிளானை சேஞ்ச் பண்ணி இதை வெப்சீரீஸாக எடுத்து இன்றைக்கி Zee5 ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நான் இதுக்கடுத்து தான் பார்க்க போகிறேன், பார்த்து முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த விலங்கு வெப்சீரீஸ் பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவாக இந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடை வர ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10 மணிக்கு Zee Tamil ப்ரீமியர் பண்ண போகிறாங்களா மேம்? அதாவது இந்த விலங்கு வெப்சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் வர ஞாயிற்றுக்கிழமை டெலிவிஷன் ப்ரீமியரை நைட்டு 10 மணிக்கு Zee Tamil ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. எல்லோரும் இந்த வெப்சீரீஸை, ஐ மீன் இந்த வெப்சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடை Zee Tamil பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பாண்டிராஜ் இயக்கத்தில் நம்ம சூரியாசன் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க எதற்கும் துணிந்தவன், இந்த படம் மார்ச் 10ஆம் தேதி திரைக்கு வர இப்போ காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் குறிப்பாக இந்த படம் பிப்ரவரி 4ஆம் தேதியே திரைக்கு வர வேண்டியது, இந்த 3ஆம் அலை வந்ததுனால தள்ளி வச்சு இப்போ மார்ச் 10ஆம் தேதி தியேட்டருக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஈட்டி படத்துடைய டீசர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த படம் வர்த்தா இருக்கும். தியேட்டர்லேயும் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இந்த ஒரு படத்துக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சூர்யாசோடைய படம் இப்போ தியேட்டருக்கு வரப்போகிறதுனால ஓப்பனிங் வேறு லெவல் இருக்க போகுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதுக்கடுத்து நம்ம ஜான்சினா நடித்து ரீசெண்டாக HBO மேக்ஸில் ப்ரீமியரான ஸ்பேஸ்மேக்கர் வெப்சீரீஸ், இந்த கேரக்டரை நமக்காக அந்த சூசைட் ஸ்குவாட் அந்த படத்தில் தான் அறிமுகம் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த ஒரு கேரக்டருக்காகவே நாங்கள் வெப்சீரிஸ் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வெப்சீரிஸ் எடுத்து HBO மேக்ஸில் ப்ரீமியர் ஆகி முடிச்சிட்டாங்க. அமோகமான வரவேற்பு, அந்த சீரீஸ் வேறு லெவலில் இருக்காமா? ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் என்ன பார்த்துருந்தா அந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் மேக்கர் வெப்சீரிஸ் பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ்க்கு இப்போ 2nd சீசன் இருக்காமா? அதையும் இப்போ அதிகாரப்பூர்வமாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ 2nd சீசனுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்போ முடிச்சு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கடுத்து இப்போ நம்ம வெப்சீரிஸ் பற்றி பேசுறதுனால அதை தொடர்ந்து இப்போ ஒரு இன்னொரு வெப்சீரிஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸ்டேஜ் திங்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்சீரிஸ், இது வரைக்கும் வெற்றிகரமாக 3 சீசன் ஓடி முடிஞ்சிருக்கேன்.
சீசன் 4 இப்போ வரப்போகுது, எப்போ தான் ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீசன் 4 மொத்தமாக ரெண்டு பாகமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. முதல் பாகத்தை May 27th, இரண்டாம் பாகத்தை July 1st நெட்ஃப்ளிக்ஸில் கிராண்டாக ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸ்க்கு சீசன் 5 இருக்காமல் அதையும் இப்போ அதிகாரப்பூர்வமாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் குறிப்பாக இந்த சீசன் 5 இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸே இப்போ முடியுது. அதாவது இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸோடைய ஃபைனல் சீசன் சீசன் 5 மட்டும்தான். எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமாக இருக்கும், என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெப்சீரிஸை 5 முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 இப்போ முடியுது. சீசன் 4 மொத்தமாக ரெண்டு வால்யூமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல் வால்யூம் May 27th, இரண்டாம் வால்யூம் July 1st நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. நமக்காக இந்த சீரீஸை சீக்கிரமே தமிழ் அப்டேட் பண்ணி ப்ரீமியர் பண்ணுறாங்க. மேபி அந்த வால்யூம் 4 அதாவது அந்த சீசன் 4 வரும்போது தமிழ் அப்டேட் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கான தகவல் அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது. நம்ம ரஜினி சார் கூட பண்ண போகிறாரு, நம்ம விஜய் சார் கூட பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து ஆங்கிலேய அதிகாரப்பூர்வமாக அனௌஸ் பண்ணாங்க, நம்ம கமல் சார் கூட தான் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படத்துக்கு விக்ரம் அப்படி சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வந்த அந்த ஒரு டீசரே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த டீசரை அந்த அளவுக்கு மாஸாக கிளாஸாக நம்ம லோகேஷ் கனகராஜ் ஐடியா பண்ணி மேக் பண்ணியிருந்தாப்புல. அதுலேயும் குறிப்பாக இந்த விக்ரம் படத்தோடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்க தவிர குறையவே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் டைரக்டர் மட்டும்தான். அவர் மேலே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த படத்தை அவர் சிறப்பாக தரமாக செய்வார் அப்படின்றது மட்டும்தான். இந்த படத்தோடைய ஷூட்டிங் எப்போ தான் முடிப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார்னா, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் படத்தை முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு படத்தை முடிச்சிருப்பாப்புல. ஆனால் இந்த விக்ரம் படம் அவர் ஸ்டார்ட் பண்ணதுனால இன்னுமே இந்த படத்தோட ஷூட்டிங் முடியல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கமல் சார் மட்டும்தான். அவர் பிரச்சாரம் போகிறாப்புல, பிக் பாஸ் போகிறாப்புல, ஆனால் ஷூட்டிங் மட்டும் வராமல் அப்படியே டிலே ஆனதுனால இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடியாமல் அப்படியே கிடப்பிலே இருக்கேன். எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஷூட்டிங் எப்போ தான் முடியும் அப்படின்றதான். ஏன்னா ஷூட்டிங் முடித்தால் தானே அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்காகவே எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இந்த படத்தோடைய ஷூட்டிங் எப்போ தான் முடியும் அப்படின்றது. இப்போ அதை பற்றி ஒரு பயங்கரமான தகவல், இந்த மாதம் எண்டு அதாவது February 25th இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போதைக்கு முடியுதாம. நாங்கள் ஷூட்டிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூசணிக்காய் அடிக்க போகிறாங்க. அதுக்கடுத்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சம்மருக்கு இந்த படம் தியேட்டருக்கு வந்துடும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எப்போ அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க விக்ரம் படத்தோடைய ஷூட்டிங் February 25th முடியுது. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இந்த படம் வரப்போதாமா. அதாவது நம்ம கமல் சாருடைய கெரியர்லேயே இந்த மாதிரி ஒரு படம் ஒரு நடித்ததும் இல்லை, இதுக்கடுத்து நடிக்க போகிறதும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக கிளாஸாக இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த விக்ரம் மூவிக்கு எந்தளவுக்கு கீராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமல் அமைச்சன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனை எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.